எளிமையானவர்களின் உற்ற தோழர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட எல்லா மக்களுக்கும் சொந்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சமயத்தவர்களுக்கும் தெரியும், பெருமானாரோடு உற்ற தோழராக இருந்து தொழுகை அழைப்பு கொடுக்கிற பணியை செய்தவர் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு. பிலால் கருப்பின அடிமை, நீக்ரோ, அங்கிருந்து வந்தவர். பார்க்க தோற்றம் கூட அன்றைக்கு அரபுகள் அருவறுப்பாக கருதினார்கள், மிகவும் கருப்பாக இருப்பார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து எடுக்கப்பட்ட பல்வேறு டாக்குமெண்டரி படங்களிலே கூட, பல்வேறு திரைகளிலே கூட பிலாலை காட்டுகிற போது அவ்வளவு கருப்பாகவும் அடர்த்தியாகவும் உற்று பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலும் அன்றைய தேதியில் மேல உரசறத கூட விரும்பாத ஒரு அடிமை பிலால். ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பு கொடுத்தார்களே, கஅபாவின் மீது, உலகத்தில் முஸ்லிம்களின் ஒரே இறையாலயம், முதலில் கட்டப்பட்ட இறையாலயம், ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் மக்கள் ஹஜ் செய்யும் அந்த புனித ஆலயத்தில் பாங்கொலி அழைப்பு கொடுக்கிற பணிக்கு பிலாலை தேர்வு செய்தார்கள். உலகம் திக்குமுக்காடி போய்விட்டது. அன்னைக்கு நிறைய பேர் ஆடி போயிட்டான். இன்னொன்னு தெரியுமா, உயர்குலத்தவர்கள் பல பேர் நாயகத்தை நெருங்காததற்கு காரணமே இதுதான். என்னன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களை அவர் பக்கத்திலே வைத்திருக்கிறார், சமத்துவம் பேசுகிறார், ஒரு தட்டில் அவர்களோடு சாப்பிடுகிறார், அடிமைகளோடு தோளிலே கை போட்டு நடக்கிறார். நெருங்க முடியாத தடையாகவே அதுதான் இருந்தது. எந்த உலகத்துல, எந்த வரலாறுலையாவது, எந்த தலைவர் வரலாறுலையாவது கற்பனை செய்ய முடியுமா, பிலாலை கொண்டு போய் காபாவில ஏற்றி பாங்கு சொல்ல சொன்னார்கள். அதை பார்த்துட்டு அத்தாப் இப்னு உசைதுன்னு ஒரு ஆளு, அவர் வந்து அத்தாப் இப்னு அசீத் என்று சொல்வார்கள், அவர் தான் சொன்னாரு, இவரா இந்த பிலாலா பாங்குக்கு, முகமதுக்கு வேற ஆளு கிடைக்கலையா, நல்ல வேலை எங்க அப்பெல்லாம் செத்து போயிட்டான், இல்லைன்னா இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியது வந்திருக்கும். என்ன சொல்லுகிறான், இறந்து போன தந்தையை பற்றி பெருமிதமாம். ஏன்னா இந்த கருப்பினத்து பிலால் பாங்கு சொல்லுவதை இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சே என்றான். அடிமைகளின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளுக்கும் சொந்தம். இங்க பாடிய தாஜுத்தீன் சொன்னார், கருத்தவர், வெளுத்தவர், பாகுபாடு களைந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதானே, இந்த நூற்றாண்டு வரைக்கும் கருப்பனும் வெள்ளையனும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்கள்ல தெளிவாக குற்றச்சாட்டு, இது வெள்ளை நாடுகளில், வெள்ளையர்களின் நாடுகளில் இன்னைக்கு வரைக்கும் கருப்பு வேறு மாதிரி பார்க்கப்படுகிறது. ஒரு ஒபாமா நாற்காலிக்கு வருவதற்கு முன்பு வரை கூட வேறு மாதிரி சிந்தனை தானே. அடிமைகள் கருப்பினத்தவர்களை என்ன தெரியுமா, மேல்நாடுகள்ல, பிரிட்டன்ல, லண்டன்ல, நியூயார்க்ல, ஐரோப்பிய கண்டத்திலேயே என்ன செய்வான் தெரியுமா, சில்ற காசு இல்லைன்னா ஒரு அடிமை ரோட்ல போறவனை கூப்பிட்டு அவனை கொடுத்துட்டு போயிடுவான். நிறைய கடைகளில் எழுத வைக்கப்படுகிற வாசகம் என்ன தெரியுமா, இங்கே நாய்களுக்கும் நீக்ரோக்களுக்கும் இடம் இல்லை. நிறைய கடைகள்ல எவ்வளவு தூரம் கருப்பினம் அதன் நிறத்தின் காரணத்தாலே கீழே தள்ளப்பட்டது. அன்னைக்கு உள்ள சில சொற்றொடர்கள் இன்னைக்கு வரைக்கும் நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். பிளாக் அப்படிங்கறத எடுத்து தரம் தாழ்ந்த எல்லாத்துக்கும், தகுதி இல்லாத எல்லாத்துக்கும் பிளாக்னு வச்சான் தெரியுமா, பிளாக் மேஜிக், பிளாக் மணி. வரிசையில போகாம சைட்ல போய் வாங்கினா பிளாக் டிக்கெட் இல்லையா, ரேஷன் கடையில நேரா போகாம வேற வழியா போனா பிளாக்ல வாங்கினதுங்கிறான், பிளாக் நோட்டா வச்சிருக்காங்கிறான், வெள்ளை நோட்டா வச்சிருக்காங்கிறான். என்ன தெரியுமா, தரம் தாழ்ந்த அத்தனைக்கும் பிளாக் என்று பெயர் வைத்தவர்கள் வெள்ளையர்கள். வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் வேறுபாடு போய்விட்டாலும் இன்னைக்கும் கூட இந்த பதப்பிரயோகங்கள் நம்மிடத்துல இருக்கிறதா இல்லையா, நாமளும் அப்படித்தானே சொல்றோம், ஏதாவது பிளாக் மார்க்கெட்ல கிடைக்குமான்னு பாரு என்று சொல்லுகிறோமா இல்லையா. கருப்பன் எல்லாம் தவறி பிறந்தவன், எனவே தவறி பிறந்தவர்கள் கருப்பர்கள் என்று பிளாக் என்ற வார்த்தையை நல்லவைகளுக்கு வைக்காமல் எல்லா கெட்டவைகளுக்கும் வைத்தான். வெளிநாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகள்ல இன்னைக்கு வரைக்கும் கருப்பர்கள் தங்களுக்கு பிறக்கிற குழந்தையோடு பெயர் வைப்பதானால் ரெண்டு வார்த்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும், ஒன்னு எக்ஸ்ன்னு சேர்க்கணும். நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க மால்கம் எக்ஸ் உடைய வரலாறு, நிறைய பேர் எக்ஸ்னு, எக்ஸ்னா என்ன அர்த்தம், அட்ரஸ் இல்லாத பையன் அர்த்தம், அதானே எக்ஸ். கணக்கு பாடத்துல சொல்லுவாங்க, இந்த புள்ளிக்கு பேர் எக்ஸ், அந்த புள்ளிக்கு பேர் ஒய், எக்ஸையும் ஒய்யையும் இணைக்கும் கோடு
அப்படின்னு பாடம் நடத்துவாங்கல்ல அல்ஜிப்ரால. எக்ஸ் என்றால் முகவரி தெரியாதவன், அட்ரஸ் தெரியாதவனுக்கு சொல்றது. எக்ஸ் என்று நீக்ரோக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்ற வெள்ளை நிறத்தினுடைய வெறி இவ்வளவு நூற்றாண்டுகளாகியும் இந்த உலகத்தில் ஓயவில்லை. ஓய்த்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் வாழ்ந்த காலத்தில். பிலால் காபாவில் நிற்கிறார், பிலால் மதினாவில் நிற்கிறார். பிலால் கூப்பிட்டால் தான் பரம்பரை முஸ்லீமா இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வரணும். அந்த அழைப்பு வந்தா தான் வரணும். என்ன என்ன உயரிய வெகுமதி தெரியுமா? எக்ஸ்னு வைக்கணும், இல்லைன்னா கருப்பர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கிளேன்னு பேர் வைக்கணும். ஓசியஸ் கிளே, மால்கம் கிளே, நிறைய கிளே கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளே கிளேவை நீங்க இங்கிலீஷ் டிக்ஷனரியில போய் கிளேவுக்கான அர்த்தத்தை நீங்க துலாவி பார்த்தீங்கன்னா களிமண் என்று இருக்கும், அதாவது மண்ணாங்கட்டி என்று இருக்கும். தமிழ் சூழல்ல வட்டார வழக்கிலே அதற்கு பொருள் சொல்ல வேண்டுமானால் மண்ணாங்கட்டின்னு பொருள். கருப்பனுக்கு பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் இந்த பெயர். உலகத்திலே நிறவேற்றுமை இந்த காலம் வரையும் ஓயவில்லை என்று சொல்ல வருகிறேன். ஆனால் பிலால், பிலால், பிலாலுக்கு மூன்று மனைவிகள், மூன்று மனைவிகள், மூன்றும் யார் தெரியுமா? யார் தெரியுமா? நபிகள் நாயகம் பிறந்த குறைஷி பெண்களிலே இருந்து மூணு பேர். சாத்தியப்படுமா? கொஞ்சம் பேக்வர்டா இருந்தா நம்ம வீட்டுல பொண்ணு எடுத்துட முடியுமா? பொருளாதாரத்துல, அந்தஸ்துல, கௌரவத்துல, குளம் கோத்திர பெருமையில கொஞ்சம் கீழே இருந்தாலும் பொண்ணு கொடுத்துருவோமா? பிலாலுடைய மூன்று மனைவிகளும் குறைஷிகள். ஞாபகம் வையுங்கள், உலகத்தில பெரிய பெரிய பணக்காரனுக்கு கூட வாய்க்கவில்லை. நான் சொல்ல வருவது அடிமைகளின் சொந்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சொந்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊரெல்லாம் ஒதுக்கி வைத்தவர்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் சொந்தமானவர்கள் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடைய சேனலோடு இணைந்திருங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.